இது உங்கள் வார நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து

உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த வாரம் வந்து ஒரு ஸ்பெஷலான வாரமா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி முதலாவது எங்களுக்கு சொல்லுங்க சார் இந்த வாரம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா திருதியை திதியில் ஆரம்பிக்குது பொதுவாகவே திருதியை திதி அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது யோகத்தை கொடுக்கக்கூடியது ஆடை ஆபரண சேர்க்கை கொடுக்கக்கூடியது புத்தாடை வாங்குறது தங்கம் வாங்கிறது வைட வைடூரியம் வாங்கிறது இடம் அல்லது பூமி வாங்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு உண்டான அருமையான திதியாக திருதியை திதி இருக்கிறதுனால அந்த திருதியை திதியில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுனால பொதுவாக எல்லோருக்குமே ஓரளவு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு குதூகலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அந்த வாரம் வந்துகிட்ருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சங்கடகர சதுர்த்தி இருந்துகிட்டு இருக்குது முகூர்த்த நாளாகவும் இருக்குது அது சிறப்பு நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சுப முகூர்த்த நாளாக இருக்கிறது ஐபசி மாதம் முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டியாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனைக்குரிய சஷ்டியாக இருந்துகிட்டு இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அதுவும் சுப சுபமுகூர்த்தமாக இருந்துகிட்ருக்குது இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஃபாஸ்து நாள் புதிய கட்டடம் கட்டுறதுக்கு புதிய பூமி இன்றைக்கி வந்து வாஸ்து பூஜை போடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அற்புதமான நாளாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வாரம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறப்பான நாட்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் சார் முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் சகல விதமான தொழில் மற்றும் வியாபார ரீதியாக

வச்சிருக்கிறவங்களுக்கு அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்களுக்கு அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட ஆடம்பர பொருள் அதாவது டிவி மிக்ஸி கிரைண்டர் சம்மந்தப்பட்ட மெக்கானிக் தொழில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அண்டத்தையும் பிண்டத்தையும் படைச்ச ஆண்டவன் தான் அதில் ஒரு கண்டத்தையும் வச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது மெக்கானிக் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதன ராசிக்கு எப்படி இருக்குது சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சுகத்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அதே சமயத்தில் வந்து புதிதாக மருத்துவ கல்வி கற்றுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த உயர்கல்வியில் உத்வேகம் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும் குறிப்பாக கலை துறையில் மறைமுகமாக கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களை சந்திக்க முடியும் சிறுந்தொழில் குறுந்தொழில் செய்கிறவங்க கூட பெருந்தொழில் என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நாள் செய்யாததை நல்லவங்க செய்யாததை நவக்கிரகம் செய்யுங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிற பேக் ஹேண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கடகராசிக்கு எப்படி இருக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் குறிப்பாக செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளும் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பு கடந்த காலங்களில் எடுத்த முடிவு கடந்த காலங்களில் வந்து நீங்கள் செஞ்ச யோசனை எல்லாம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய இருக்கும் சப்தம்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமாகி இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்னும் வந்து ஒரு சில குடும்பங்கள் பிரிந்து மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள அதாவது ஆடவராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய நல்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அறண்டவனுக்கு ஆண் தெய்வம் மிரண்டவனுக்கு பெண் தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மையானதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற முடிவில் வந்து திடமான முடிவு உறுதியாக செயல்படுத்தக்கூடிய தன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கிறது அனுகூலம் கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கும் என்ன சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் நீச்சமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் கிடைக்கக்கூடிய அனுகூலமாக இருந்தாலும் ஆதாரமாக ஆதாயமாக இருந்தாலும் சிறு தடை ஏற்பட்டு அப்புறந்தான் கிடைக்கும் எனக்கு எந்த தடையும் இல்லாமல் கிடைச்சிருச்சின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்து ஒரு பெரிய கண்டம் இருக்குது பெரிய தடை இருக்குதுன்னு நீங்களே நினச்சிக்கலாம் இந்த ஐப்பசி மாதம் அதாவது துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் முழுவதுமே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கிறதுல ஒரு சிறு தடை ஏற்பட்டு தான் அனுகூலம் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய அடிமனசில் பதிய வச்சுக்கிறது நல்லது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அழுது புரண்டாலும் அமைதியாகவே இருந்தாலும் ஆயுள் காலத்தை மாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது சின்ன தடை ஏற்பட்டு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது கன்னிராசிக்கு எப்படி இருக்கு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது ஏன்னா ராசி தேவத புதன் பகவானும் ஆட்சி உச்சம்ங்கிற அமைப்பில் இருந்துட்டு இருக்காரு ஒரு கிரகம் வந்து இருக்கிற பன்னெண்டு கட்டங்களில் ஒரு கிர ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ராசியில் ஒன்று ஆட்சியாக இருக்கும் அல்லது உச்சமாக இருக்கும் ஆனால் இந்த கன்னிராசிவதி புதன் மட்டும் இந்த கன்னிராசிக்கு வரும் பொழுது ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இரண்டு அமைப்புகள் இருக்கிறதுனால திரண்ட செல்வம் சேரக்கூடியது சையா சொத்துக்கள் வாங்கக்கூடியது பெரிய பெரிய கட்டடம் சொந்த வீடு கட்டுறோம் அப்படிங்கிறத விட பங்களா மாதிரி வீடு கட்டுறது பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டுறது பெரிய பெரிய திருமண மண்டபங்கள் கட்டுறது அல்லது ஏற்கனவே வீடு வாங்கி பங்களா வாங்கி கார் வாங்கி வாகனம் வாங்கி பெரிய பெரிய பங்களா கட்டி அல்லது பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டி அந்த பெரிய கட்டடத்துக்கு கடன் தொல்லை இருந்து அந்த கடன் தொலைலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானம் வர்றது இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் மெல்ல மெல்ல நடந்தேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மொங்கா மொங்கான்னு

வர்த்தகம் ஆதிக்கமாக இருக்கிறதுனால அதாவது புதிய வீடு வாங்குறது இருக்கிற வீடு மராமத்து பண்ணுறது இருக்கிற தொழிலில் வந்து சுப செலவு அப்படிங்கிற பேரில் தொழிலை விரிவுபடுத்துறது அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொதுவாரமாக இந்த வால் கிளாக் கடை வச்சுக்கிறவங்க இந்த வால் கிளாக் ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்களுக்கு போஜ ஜாமான் விற்பனையில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கற்பனைகள் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கும் பொதுவாகவே திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமண பேச்சும் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உழைப்பவன் ஒதுக்க

வாங்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் நாளும் நடந்தேறும் அதே மாதிரி தீபாவளி வருது நம்ம துணி 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 அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு அல்லது மூணு விட இருக்கிற பழைய துணிமணிகளை எல்லாம் ஒதுக்கி வச்சு முழுவதுமாகவே புது துணி எடுக்கக்கூடிய புத்தாடை அணியக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வந்தேறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது புது நகைகள் புது துணிகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்சம் பெற்று இருந்தால் கூட ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால எந்த விஷயத்திற்காக உழைச்சி எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்குறீங்களோ அந்த விஷயம் நடக்காமல் இருக்கும் ஆனால் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் ஒரு மடங்குக்கு இரு மடங்கு நடந்து உங்களை வந்து திக்குமுக்காட செய்யும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய வாரமாகவும் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் விலகக்கூடிய வாரமாகவும் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வீண் வம்பு வழக்குகள் விலகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உழைத்து பெற வேண்டியது வருமானம் உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு திதி தேவதை வழிபாட்டால் உங்களுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது ஒரு சில திதிகள் ஒரு சில விதியை மாற்றி அமைக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அற்புதமான வாரமா மகர ராசிக்கு இருந்துட்டு இருக்குது விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வீரியம் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் எவ்வளவு அலைச்சல் இருந்ததோ அந்த அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்கோம் பக்கத்து பூமி அல்லது பக்கத்து தோட்டம் அல்லது பக்கத்து தோப்புகளை வாங்கி போடக்கூடிய அளவுக்கு யோசனைகளும் அதற்கான வருமானங்களும் அதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய அமைப்புகளும் இந்த வாரம் அதிகரிக்கும் அஷ்டம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் பூர்வீக சம்பந்தப்பட்ட அதாவது பாக்கிய ஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான தீர்வுக்கு வரும் சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் உறவு வகையில் ஒற்றுமையும் வரவும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது உறவுகளுக்குள்ளே வந்து ஒற்றுமை நிரம்பும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை ராசியை பொறுத்தளவுக்கு அச்சமே இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும் என்னதான் உங்களுக்கு ஏலரசனை இருந்து இருந்தால் கூட என்னதான் தடை தாமதங்கள் கடந்த காலங்கள் இருந்தால் கூட அந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி அந்த தடை தாமதங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தான அதிபதி குரு பகவான் வந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் சரியான வகையில் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பிற்கும் மிகப்பெரிய மதிப்பு அல்லது அதற்கு மேலான சிறப்பு அப்படிங்கிறத விட கோடீஸ்வர யோகத்தோடு இந்த வாரம் அல்லது இந்த நமக்கு காசு வந்து இந்த வீட்டு வாடகை போதும் அல்லது இந்த வாகன கடன் அடைச்சா போதும் தவணை தொகை விட முழு கடனையும் திருப்பி அடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தீபாவளி வருது போனஸ் வருது அப்படிங்கிறத விட உங்களுக்கு அதிர்ஷ்டமே ஒரு போனஸாக வரக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த கும்பராசிக்கு பயப்பட வேண்டாம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செயல்பட பழகிக்கொள்வது நல்லது உள்ளது அதிகமான வரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மீன மீனராசிக்கு எப்படி இருக்கு சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற அதாவது இங்கே கை வச்சதாக தான் உங்களுக்கு ராசியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு தேவையான ராசியும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ராசியாக யோகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி நன்மைகள் இருந்துகிட்டு இருக்கும் சின்ன வயசாக இருந்தால் கல்வியில் மேன்மை கிடைக்கும் நடுத்தர வயசாக இருந்தால் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் திருமண வயசு சார்ந்தால் நல்ல திருமணம் அமையும் திருமண மாணவர்களுக்கு நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு நல் புத்திர கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது குடும்பம் இருக்குது புத்திர பாக்கியம் இருக்குது எல்லாம் இருந்தாலும் சொந்த தொழில் வேண்டும் இல்லையா தொழில் வேண்டுபவர்களுக்கு தொழில் அமையும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் சமுதாயத்தில் கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தன்னை மாற்ற தகுதி உள்ளவரால் தான் உலகத்தை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது ஸோ பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களை சொல்லிட்டீங்க சார் அதில் ஒரு டாப் மோஸ்ட் மூணு ராசி இல்ல அஞ்சு ராசிக்காரங்கள்னா இந்த வாரத்தில் எந்தெந்த ராசி சார் ராசி அதே மாதிரி வந்து கடகம் ராசி அதே மாதிரி கன்னி ராசி அதில் வந்து தனுசு ராசி கடைசியாக மீன ராசி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான வாரம் இருந்துகிட்ருக்கோம் என்னது திட்டம் போட்டு ஒரு முயற்சி பண்ணோம் அந்த முயற்சிக்கு பலன் கிடச்சிது அப்படிங்கிறத விட திட்டம் இல்லாமல் நீங்கள் முயற்சி பண்ணால் கூட அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அல்லது குடும்பத்தில் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையப் போகுது பொதுவாகவே இந்த வார கிரகநிலைகள் மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஓரளவு குதூகலத்தை தரக்கூடிய ஓரளவு சந்தோஷத்தை தரக்கூடிய எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தான் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நாம் புரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு ராசிகள் வந்து இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப டாப்ல இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரே குதுகலம் தான் அப்படின்னு சொன்னீங்க இப்ப மத்த ராசி இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன வழிபாடு பண்ண அவங்களும் கொஞ்சம் குதூகலமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே உழைப்பு அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்தவங்க நல்லதொரு பிழைப்பு அல்லது மதிப்பை சந்திக்க முடியும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நம்ம என்னதான் நம்ம வந்து அழுது உருண்டாலும் அழுது நல்லது புலம்புனாலும் நமக்கு ஒற்றை மண்ணு தான் ஒற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு தான் எண்ணெய் பூசி மண்ணில் இருந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒற்றுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து எதிர்மறையான ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அதற்கு கடவுள் வழிபாடு உலகத்தில் அண்டத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சில விஷயங்களை ஆண்டவனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து நீங்கள் கடவுளை கிட்ட வெறுமனை வேண்டுதல் வச்சுக்கிறது அப்படிங்கிற விட பொதுவான ஒரு முயற்சி பொதுவான ஒரு நன்னடத்தை பொதுவான ஒரு ஒழுக்கம் பொதுவான அடுத்தவங்களுடைய மனசு நோகாமல் இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவான ஒரு சின்ன சின்ன தான இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு அதற்கூட உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த உழைப்பை வெளிப்படுத்தணும் இதில் வந்து கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த மாதம் துல்லா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐபசி மாதமாக இருக்கிறதுனால இது ஐப்பசி மாதமாகவே இருந்தால் கூட வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு பசியும் தீர்க்கக்கூடிய ஒரு ஐப்பசியாக இருக்கிறதுனால நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கிறது இந்த மாதம் பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வம் வந்து ஆண் தெய்வமாகவே இருந்தால் கூட பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நல்லா இருந்துகிட்டுருக்கும் நான் அதனால தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு ங்கிறது கோயில்ல போய் சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கிறது அல்லது ஒரு சில பெண்கள் உங்களுக்கு மதிக்கிறதுக்கு உங்கள் மனசை இடம் கொடுக்காம இருந்தது அப்படின்னா பெண்மையை உண்மையாக மதித்தாலே போதும் இந்த உலகத்தில் நன்மையாக வாழக்கூடிய தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த நன்மைங்கிற தகுதி இந்த ஐபிசி மாதத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த வாரத்தில் பெண் தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபடலாம் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருப்போம் பெண் தெய்வம் அப்படின்னா அமைதியான தெய்வம் ஆங்கார தெய்வம்னு சொல்லுவோம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஐபிசி ஐபிஎஸ் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஆதித்ய பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக பெண் தெய்வத்திலேயே அகங்காரமான தெய்வம் சொல்லும் இல்லையா காளி பத்திரகாளி வனபத்திரி மாசாணி அம்மன் துர்காதேவி இந்த மாதிரி இந்த மாதிரியான பெண் தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய வழக்கத்தை இந்த வாரத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து மற்றவர்களுக்கு கிடைக்காத இது வெறுமனே வாரம் வாரம் இருந்தால் கூட உங்களுடைய உண்டான வரம் கிடைக்கக்கூடிய வாரமாக நிச்சயமாக அமையும் இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் சொன்னீங்க அதுவும் நீங்க சொன்ன அஞ்சு ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிக நேயர்களே இந்த உலகத்தில் அள வைக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தால் கூட உங்களை இழ வைக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்கார் அப்படிங்கிறத யாருமே மறந்துட வேண்டாம் ஒரு மனுஷாவை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நமக்காக சொல்லிட்டாங்க இருந்தாலும் நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை தனியாக சார் கிட்ட காட்டி அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலன்கள் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு எப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் இல்லை ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய பாவங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட தொலைபேசி மூலியமாவே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பர் வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ double seven அடுத்த நம்பர் double nine five two double nine triple one eight இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒளிபரப்பு ஆகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்